அஸ்லாமு அலைக்கும். ஃபர்ஸ்ட் அடுப்பு ஆன் பண்ணியிருக்கோம், பாத்திரம் சூடாகட்டும், வெயிட் பண்ணலாம். கடாய் சூடாயிடுச்சு, தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, இப்போ நம்ம வந்து பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணியிருக்கோம், வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு நல்லா கலர் விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு கோஸ் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு குடமிளகாய், ஒரு அரை கேரட், ஒரு மூணு பீன்ஸ். இப்போ இதை நல்லா கலரி விட்டுக்கலாம். நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு போடுற பவுடர் மசாலா ஒரு ஸ்பூன், ஒரு அரை ஸ்பூன் ஜீரகத்தூள். ஜீரகத்தூள் வந்து செரிமான ஆகும். சின்ன ஸ்பூனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ இதை நல்லா கலரி விட்டுக்கலாம். ஒரு 4 நிமிஷம் கொஞ்சம் அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சு இது மாதிரி கலரி விட்டுக்கலாம். நம்ம தண்ணிலாம் ஊற்றாம தான் கலரி விடுறோம். காய் வந்து வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். நம்ம 2 முட்டை சேர்த்துருக்கோம். நம்ம 2 முட்டை சேர்த்துருக்கோம். இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள். இப்போ நம்ம லைட்டாக கலரி விட்டுக்கலாம். முட்டை நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து வேக வச்சு உப்பு போட்டு தான் நம்ம ஒயிட் ரைஸ் வடிச்சிருக்கோம். ஒயிட் ரைஸ் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கலரி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம லைட்டாக கொத்தமல்லி தழை தூவி விட்டுக்கலாம். இந்த டைமில் நம்ம வந்து சோயா சாஸ் கூட சேர்த்துக்கலாம். நம்மக்கிட்ட சோயா சாஸ் இல்லைன்றதுனால நம்ம சேர்த்துக்கல. இப்போ ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலரி விட்டுக்கலாம். எக்கு ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இது மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ போல் எப்போவும் இர்ஜாஸ்மி யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தாங்க.